அனைவருக்கும் நமஸ்காரம் அத்வைதா செவனில் இன்றைக்கி கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் சோமவார விரதம் எப்படி இருப்பது போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து புரியும் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உகந்த மாதம் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் முக்கியமாக சிவபெருமானுக்கு உகந்த மாதம் கார்த்திகை ஸ்நானம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது இந்த கார்த்திகை ஸ்நானம் அதாவது கார்த்திகை மாசத்துல சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வந்து குளிப்பது அப்படின்றது நம்மளுடைய பாவங்களை போக்கும் நதி ஸ்நானம் வந்து சிறந்தது இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்மளால நதிக்கு போய் குளிக்க முடியாது அதனால நம்ம வீட்டிலையே சூரிய அதாவது அருணோதயத்திற்கு முன்னாடி அதாவது சூரியன் வருவதற்கு முன்னாடி அதற்கு வந்து அருணோதய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வருவதற்கு கொஞ்சம் நேரத்திற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே வந்து நீங்கள் வீட்டிலையே வந்து குளிக்கணும் அது எப்படி குளிக்கணும் அப்படின்னா தண்ணீரில் குளிக்கக்கூடாது பச்சை தண்ணீரில் தான் நீங்கள் வந்து குளிக்கணும் இல்லை எங்களால் வந்து வெந்நீரில் தான் குளிப்போம் பச்சை தண்ணீரில் குளித்தா எங்களுக்கு உடல் வந்து ஒத்துக்காது அப்படின்றவங்க லைட்டாக இளம் சூட்டில் வந்து நீங்கள் குளிக்கலாம் மாதம் முழுக்கவே குளிக்கணுமா அப்படின்னா மாதம் முழுக்க ஸ்நானம் செய்தால் நல்லது முடியாதவர்கள் வீட்டில் செய்யலாம் மாதம் முழுக்கவே செய்ய முடியாதவர்கள் மாதத்தில் மூன்று நாட்கள் செய்யலாம் மாதத்தினுடைய முதல் நாள் மத்திய நாள் பௌர்ணமி இறுதி நாள் அமாவாசை இந்த மூன்று நாட்களும் நீங்கள் செய்தால் மாதம் முழுக்க செய்த பலன் கிடைக்கும் இந்த மூன்று நாட்களும் எங்களால் செய்ய முடியல ஏதாவது ஒரு நாள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் குளிக்கலாம் அப்படி குளித்தா மாதம் முழுக்க குளித்த பலன் கிடைக்கும் அதனால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும் பாவங்கள் போனாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இது வந்து கார்த்திகை ஸ்நானத்தினுடைய விசேஷம் சோமவார விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சங்கல்பம் செய்து சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரம் அப்படின்றது ரொம்பவே சிறந்தது அதனால் வீட்டிலேயே காலையில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பிரதோஷ நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து அதுக்கப்புறம் நட்சத்திர தரிசனம் செய்து அதுக்கப்புறம் உணவு அருந்தலாம் இது ஒரு வகையான விரதம் இரண்டாவது எங்களுக்கு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்க மதியம் ஒருவேளை சாப்பிட்டு நைட்டில் டிஃபன் சாப்பிட்டு அதே பிரதோஷ நேரத்தில் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு வரலாம் இந்த மாதிரியான விரதங்களை இந்த கார்த்திகை மாதத்தில் நான்கோ ஐந்தோ திங்கக்கிழமைகள் வரும் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை வருடம் முழுக்கவே இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க அப்படியும் இருக்கலாம் இல்லை ஆயுள் முழுக்கவே நாங்கள் சோமவார விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அப்படியும் இருக்கலாம் இந்த சோமவார விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா ஈஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு ஐஸ்வர்யம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் குபேரரே வந்து சிவபெருமானை பூஜை செய்துதான் நவநிதிகளை பெற்றிருக்கிறார் அதனால நாமும் வந்து சிவபெருமானை பூஜை செய்யும்போது நமக்கும் வந்து அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் சிவபெருமானை எதனால் அர்ச்சனை செய்தால் நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் எந்த பொருட்கள் அபிஷேக பிரியர் சிவபெருமான் அலங்காரப்பிரியர் வந்து விஷ்ணு பகவான் அதனால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ரொம்பவே சிறந்தது ஒரு சின்ன உத்தரணி அளவு தண்ணி எடுத்து சிவபெருமான் மேலே ஊற்றிட்டு நம்ம மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றிடுவார் அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் எதனால் வந்து நம்ம அர்ச்சனை செய்தால் நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் போகும் போன்ற பல விசேஷங்கள் நம்மளுடைய சேனலில் இனி வரப்போகுது அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தானம் ரொம்பவே சிறந்தது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானங்கள் வந்து சிவபுராணத்தில் கந்த புராணத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தீப தானம் அப்படின்றது ரொம்பவே சிறந்தது கோயிலில் தீபம் ஏற்றி நம்ம வைக்கலாம் வீட்லேயும் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் செய்யப்பட்ட தீபத்தை வந்து வேதம் படித்த பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இன்னும் அதை விட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இது எல்லாமே வந்து நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருது இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி சோமவார விரத்தம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பெல் பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவை அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து நம்ம சேனலை பார்ப்பாங்க அதன் மூலமாக அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்றது வந்து குறையும் அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி உதவி செய்து நாம் ஓரளவுக்கு புண்ணியத்தை வந்து சம்பாதித்து கொள்ளலாம் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மாதம் முழுக்க ஒளிபரப்பாகக்கூடிய வீடியோக்களை மிஸ் ஆகாமல் பாருங்கள் அப்போ தான் சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் நாம் பெறலாம் ஒவ்வொரு அபிஷேகத்தையும் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த பொருட்களால் அபிஷேகம் செய்யும்போது நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து கண்டினியூவாக நம்மளுடைய சேனலில் வீடியோவாக வரப்போகுது அதனால் மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்